அன்பர்களுக்கு வணக்கம். குரு பகவான் பூஜித்த திருத்தலம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோயில். இது வியாழத்தலம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். திருமணம் தள்ளி போகிறது என்று கலங்குபவர்கள், நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்துபவர்கள், குழந்தை பாக்கியம் இன்னும் வாய்க்கவில்லையே என கண்ணீர் விடுபவர்கள், கடன் தொல்லையில் தவிப்பவர்கள், வழக்கில் நல்ல தீர்ப்புக்காக காத்திருப்பவர்கள், குரு பகவான் பூஜித்த திருத்தலமான திருச்செந்தூருக்கு போங்க, நிச்சயம் பலன் கிடைக்கும். மீனவர் குலத்தில் பிறந்த இந்திரனின் மகள் தெய்வானையை முருகப்பெருமான் மணந்ததாக பரதகுல பாண்டிய வம்சத்தின் நூல்கள் உள்ளதால் இன்றைக்கும் மீனவர்கள் முருகனை மச்சான் சாமி என்று அழைக்கின்றனர். இத்திருத்தலத்தில் குருதிசை குரு புத்தி நடப்பவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசித்தால் திருமண தடைகள் நீங்கும். திருச்செந்தூர் முருகன் கோயில் குருவின் பரிகார தலமாக விளங்குகிறது. வியாழ பகவானான குரு திருச்செந்தூர் தலத்தில் வழிபட்டு தன்னுடைய யந்திரத்தை ஸ்தாபித்துள்ளார். சூரனை சம்ஹாரம் செய்து தெய்வானையை மணந்த முருகன் மச்சான் சாமி என்று மீனவர்கள் அழைக்கின்றனர். ஆறுமுக பெருமானின் உற்சவர் குமார விடங்கப் பெருமான், திருமணங்களுக்கு இவரே எழுந்தருள்வதால் மாப்பிள்ளை சாமி என்று அழைக்கப்படுகின்றார். தட்சன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டதால் சிவநிந்தை செய்த பாவத்திற்கு ஆளாயிருந்தார்கள் தேவர்கள். இதன் விளைவாக தேவர்களின் வலிமை குறைந்தது, சூரபத்மனின் கை ஓங்கிவிட்டது. ஈரேழு 14 உலகங்களிலும் அவனது அதிகாரம் கொடிகட்டி பறந்தது. சூரபத்மனுக்கு பயந்து தேவர்கள் ஓடி மறைந்தனர். இந்திரன் இருக்கும் இடமே தெரியவில்லை. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கிடைத்தால் அவரையும் ஒழித்துவிட கங்கணம் கட்டி திரிந்தான் அசுரன். இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்ற கேள்வி குரு பகவானுக்குள். மனதில் ஆர்ப்பரிக்கும் எண்ணங்களுடன் கானகத்தின் வழியே கலக்கத்துடன் சென்று கொண்டிருந்தார் குரு பகவான். சூரபத்மனின் தலைநகரமான வீரமகேந்திரபுரத்திற்கு அருகில் இருந்த காட்டிற்குள் வந்தார் குரு பகவான். அங்கே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சிவனை மனதில் இருத்தி தவத்தில் மூழ்கினார். முருகன் அவதாரம் சூரனை அழிப்பதற்காகவே. சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னியாக உதித்த குமாரனை கண்டார் குரு. முருகனுக்கு உதவி செய்ய அன்னையின் சிலம்பில் இருந்து வீரபாகு, வீரகேசரி, வீரமகேந்திரன், வீரமகேசன், வீரபுரந்தரன், வீர ராட்சசன், வீர மார்த்தாண்டன், வீர ரந்தகன், வீர தீரன் ஆகிய நவவீரர்கள் தோன்றினர். இவர்களோடு புறப்பட்ட முருகன் யுத்தம் செய்வதற்கான நேரம் வந்தது. முருகப்பெருமானும் நவவீரர்களும் சூரனை வெல்வதற்கு படை திரட்டி புறப்பட்டு குரு பகவான் தவமிருக்கும் கானகத்திற்கும் வந்து சேர்ந்தடைந்து விட்டார்கள். எதிரியை தாக்குவதற்கு முன்பு அவனது பலம் பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொண்டு போருக்கு செல்வதே விவேகமான செயல். நாமும் சூரபத்மனை பற்றியும் அவனை சுற்றியுள்ளவர்களின் பலம் பலவீனத்தை பற்றியும் அறிய வேண்டும், அதன்பின் போரை தொடங்கலாம் என்றார் குமாரன். தேவசேனாதிபதியாக முருகவேல் நியமிக்கப்பட்டு விட்டார். அவருக்கு துணையாக நவ வீரர்களும் வியூகம் வகுத்து தயாராக இருந்தார்கள். தேவ அசுர யுத்தம் மூளப்போகிறது. மந்திர ஆலோசனை நடந்தது. தேவேந்திரனின் வேண்டுகோளுக்காக தேவகுரு வியாழ பகவான் சூரபத்மனை பற்றி அனைத்து விவரங்களையும் கந்தவேலுக்கு எடுத்து கூறினார். கந்தன் வைத்த வேண்டுகோள் குரு பகவான் சொன்ன அனைத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்டார் கந்தன். அங்கிருந்து விடைபெறும் முன் தேவகுருவே, என்னை தரிசிக்க தாங்கள். தவமிருந்த திருத்தலம் இது. நாம் இருவரும் எப்பொழுதும் எதிலும் திருப்தியாக இருப்பவர்கள். கருணை தவழும் முகமும் சத்துவமான சாந்த குணமும் கொண்டவர்கள். காவி உடை அணிந்த நாம் அடியவர்களின் துன்பத்தை போக்குபவர்கள். அடியவர்களுக்கு அபயம் அளிக்கும் நாம் தூய்மையான திருநீறு அணிந்திருப்பவர்கள். யுத்தம் முடிந்து நான் இங்கு கோயில் கொள்ளும்போது திருச்சீரலை வாய் எனும் இந்த புண்ணியபதியும் தங்களின் பெயரால் குருஸ்தலமாகவே விளங்கும் என்ற வரம் அளித்துச் சென்றார். புத்திரபாகியம் தரும் திருச்செந்தூர், அது முதல் திருச்செந்தூரில் குரு பகவானாக புத்திர பெரு அருளும் தேவனான ஞானம் அருளும் ஞான குருவாக அருள் பாலிக்கின்றார். கந்தன் தந்த வரப்பயனால் 6 மைந்தர்களையும் 1 மகளையும் பெற்று திருச்செந்தூரில் குரு பகவானாக புத்திர பெரு அருளும் தேவனான ஞானம் அருளும் ஞான குருவாக அருள் பாலிக்கின்றார். அதனால தாங்க திருச்செந்தூர் குருவோட பரிகார தலமாக விளங்குது. குழந்தைக்கு வேண்டிக்கிறவங்க நிச்சயம் திருச்செந்தூரை வேண்டிப்பாங்க. ஏன்னா திருச்செந்தூரில் வேண்டிக்கிட்டால்
கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். எத்தனையோ பேர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் பயனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா திருச்செந்தூருக்கு போக போக ஏற்றம் தான் வாழ்க்கையில். திருச்செந்தூர் போயிட்டு வந்து ஏற்றம் வந்தவங்க பல பேர். மச்சான் சாமி திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பேர் கிடைக்கும், செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும், மாப்பிள்ளை சாமியை வணங்குபவர்களுக்கு மனக்கோல பாக்கியம் நிச்சயம் கிட்டும். திருமண தடை உள்ளவர்கள் திருச்செந்தூர் வந்து முருகனை வியாழக்கிழமைகளில் தரிசனம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும். சூரசம்ஹாரம் செய்து தெய்வானையை மணந்த முருகன் மச்சான் சாமி என்று மீனவர்கள் அழைக்கின்றனர். ஆறுமுகப் பெருமானின் உற்சவர் குமாரவிடங்கப் பெருமான். திருமணங்களுக்கு இவரே எழுந்தருளுவதால் மாப்பிள்ளை சாமி என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார். குரு பெயர்ச்சி நடக்கிற இந்த சமயத்தில் திருச்செந்தூருக்கு போய் நம்ம சுவாமியை வழிபட்டு வந்தோன்னா குருவால் நடக்கிற அத்தனை நற்பலனும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் குரு பகவானை வணங்க வணங்க நமக்கு ஏற்றம்தான். குருவின் பார்வை இருந்தால்தான் எல்லா நல்ல விஷயங்களும் நம்மை தேடி வரும் என்பது ஐதீகம். உமையவளுக்கே குருவின் பார்வை கிடைத்ததும் தான் திருமணம் நடந்தேறியது என்கிறது புராணங்கள். நவகிரகங்களில் சுபகிரகம் வியாழ பகவான். அந்த வியாழ பகவான் தான் தேவர்களின் குரு. அவரை பிரகஸ்பதி என்று கூறுவார்கள். இவர்தான் குரு பகவான். குரு பெயர்ச்சி என்பதும் இவருக்குத்தான். இவரை வைத்துதான் குரு பெயர்ச்சியே நடக்கின்றது. ஒருவரது வாழ்வில் குரு கடாட்சம் இருந்துவிட்டால் செய்யும் தொழில் சிறக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல குழந்தைகள் கிடைப்பார்கள். உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு போக போக நமக்கு ஏற்றம்தான். இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். கடற்கரை பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் இது. குருவருளுடன் இறை அருளும் கிடைக்கப் பெறுவோம். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பா ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான். நம்ம அதை நிச்சயம் செய்து வரணும். நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க நம்ம கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. நேரம் இல்லைன்ற காரணத்தால அவங்க கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சோன்னா பறவைகளும் விலங்குகளும் வந்து அதை குடிப்பாங்க. இது நம்மளால செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம நிச்சயம் செய்யணும். இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம், நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம், ஆனால் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.